சிவராய நமக விட்டுவேல் முருகனுக்கு அரகரோகர அரகர நம பார்வதிபதி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தெய்வ கடாட்சம் தீவில் பாயலாக அதாவது உங்கள் அபிமான அனந்தலை வாழ்த்துவதற்கு வேலாயுதத்தில் நான் இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் சனி வக்ரம் பிளஸ் செவ்வாய் குரு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகம் பெறக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு பலாபலங்கள் வழங்குவதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நிகழ்வு கற்பனைகளா கற்பனை. இந்த சனி வக்ரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு 19/6/2024 முதல் 4/11/2024 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதி இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலம் வழங்குறார். அதுவும் இல்லாமல் குருவோட சேரக்கூடிய மங்களம் ரிஷபத்தில் வீட்டிற்கும் குருவோட சேரக்கூடிய காலபுருஷம் தத்துவத்தில் இரண்டாம் இடத்துல வீட்டிற்கும் குரு பகவான் அதாவது ரிஷபராசி சுக்கரனோட வீட்டில் இருக்கார் இல்லையா, அவர் குருவோட செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மங்களகாரகர். இந்த குருமங்கள யோகம் எப்பனா ஒரு டைமில் ஆண்டுக்கு ஒரு முறை நடந்தாலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி சிறப்பு என்று கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ரிஷபராசிகாரங்களுக்கு சரியான இல்லை வாழ்க்கையில் இந்த முறை 12 ராசிக்கும் யோகத்தை தராமறி தான் அந்த குரு பகவானும் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவோட சேர்ந்து மங்களகாரகன் செவ்வாயும் சேரும்பொழுது குருமங்கள யோகம் பெற்று இந்த சனி பகவான் வக்ரகதி காலத்தில் திருமண தடை என்ற தோஷங்களை நீக்கி குழந்தை பேறு இல்லாதவங்களுக்கு தோஷங்களை நீக்கி தரக்கூடிய காலமாக இந்த சனி வக்ரகதியும் குருமங்கள யோகம் பெறக்கூடிய 139 நடந்துட்டு ஆல்ரெடி என்ன போயிட்டுருக்காங்க வேறு விஷயம். இருந்தாலும் மக்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை வணக்கம். எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி இல்லையா, நம் வாழ்க்கை தரத்தில் கடுமையான பாதிக்கப்பட்டவங்களை நீங்க ஒருவர். சனி வக்ர பெயர்ச்சியும் ஒரு 139 நாட்கள் நம் வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போறாரு, நம் வாழ்க்கையை மாற்றங்களே கொடுக்க போறேன், வாழ்க்கையே மாற்றி கொடுக்க போகிற ஒரு காலங்களாக இந்த காலம் அமையப்படும். சனி பகவான் நல்ல இடத்துல இருந்து நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்தாருன்னா அந்த வக்ரகதி காலத்தில் இன்பத்தை கொடுக்கின்ற நாட்களாக இறைவன் அதை தான் கொடுத்துருக்கான். இரவு பகல் என்று ஏன் கொடுத்தான், வாயம் பகல் ஃபுல்லாக நம்மளுக்கு வாழ்க்கையில் கொடுத்துக்கூடாதா, ஏன் இரவு சேர்த்து கொடுத்தா வாழ்கின்ற காலையில் ரொம்ப உழைக்கக்கூடாது, அதுக்கான ஓய்வை கொடுக்கணும். மற்ற ஜீவராசிகள் பொறுத்த வரைக்கும் நாம் மட்டும்தான் எல்லாத்தையும் 24 hours உழைப்போம், குருவி கொழுந்தை சொல்லக்கூடிய அளவுலாம் யாருமே உழைக்கலையா, 6 மணிக்கே நிப்பாட்டிக்கிறாங்க. இந்த வாழ்க்கை தரத்தை மாற்றி அடைக்கக்கூடிய நாட்களாகவும் அந்த ரிஷபராசியில் ஏற்படக்கூடிய புதுவித அன்பு அனுபவம் என்று சொல்கிற மாதிரி நம்ம 12 அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏன்னா ஜென்ம குருவை அனுபவிச்சுட்டுருக்காங்க. பாவம் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களாகட்டும் ரோகிணி ஆகட்டும் மிருகசீரிசம் ஆகட்டும் 2 பாதங்கள் உடையிருக்கும் கடுமையான தாக்கத்தை அனுபவித்து வாழ்நாளில் எப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை என்னென்ன பிரச்சனை அவங்களுக்கு கொடுக்க முடியும் இந்த சனி பகவானால் ஏற்பட்ட துன்பங்கள். ஐயா அவர் மட்டும்தான் இல்லை, மற்ற கிரகங்களும் கொடுக்கின்ற பலன் நாம் இந்த நவ கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்கள் தான் நம் வாழ்நாளில் நாற்றம் தரக்கூடிய நாட்களாக அமைந்து பெறுகிறது. ஒரு மனுஷன் இப்படி தான் வாழணும் வாழக்கூடாதுன்னா ரிஷபராசி கேட்டு வாழ்ந்துக்கலாம். ஒரு வீட்டில் ரிஷபராசிக்காக இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ இவ்வளோ பிரச்சனையிலும் அவங்க வாழ்க்கை தரத்தை மாற்றாமல் வாழ்ந்துட்டுருக்காங்களே அதுவே பெரிய விஷயம். அவங்க ஒரு கோடு போட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த கோட்டிலே வாழ்வாங்க. இந்த சனி வக்ரகதி காலையில் அதாவது 19/6/2024 4/11/2024 வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைகிற ஏற்கனவே நடந்துட்டுருக்கு, அது வேறு விஷயம். இருந்தாலும் சனி வக்ரகதி காலங்களிலும் கூடுதலாக நாம் அவரை மட்டும் எடுத்துக்க முடியாது சுவாமி, ஏன்னா செவ்வாய் பகவான் இருக்கார் குரு பகவான் இருக்கார், குரு மங்கள யோகம் பெறக்கூடிய நாட்களாக வருது. 12/7/2024 ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே செவ்வாய் ஆட்சி பெற்று மேகராஜில் இருந்தவர் ரிஷபராசிக்கு இடம்பெயர்ந்து 12/7/2024 ஆரம்பிச்சிடற நம்ம தொந்தரவு அதாவது நம்மளுக்கான தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கக்கூடும். 48 நாட்கள் அன்றைக்கி ஆரம்பித்து ஒரு 48 நாட்கள் சுபயோகம் என்று சொல்லக்கூடிய மங்கள யோகத்தை பெற போகிறோம் நம்ம. ஏன்னா சனி பகவானும் ஏற்கனவே உங்களுக்கு வழிபட்டார், இது வரைக்கும் இருந்து வந்த துன்பத்திலிருந்து உங்களை விடுதலை செய்யறதுக்கான இந்த வக்ரகதி காலத்தில் உங்களுக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுத்தி தந்து போகிறார். அதுவும் இல்லாமல் ஜென்ம குருவோடு சேர்ந்து அதாவது சுபம் என்று சொல்லக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து பாவ கிரகம் சேரும்போது அதாவது பூவோடு சேர நாரும் பணக்கும் என்று சொல்கிறாமல்ல அந்த எடுத்துக்காட்டு சொல்கிறேன். குரு மங்கள யோகம் பெற்று நம் வாழ்நாளில் இந்த திருமண தோஷங்கள் அதாவது நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு நாகதோஷம் இருக்குதுன்னு இதனாலே திருமண தடை தள்ளி போகணும். ஜோசிகார்கிட்ட போய் ஜோசிகார் பொண்ணுக்கு வந்துட்டுருப்பார் அது வேறு விஷயம், அவர்கிட்ட கொடுத்து கொடுத்து ரூபாய் 100 வச்சு 200 வச்சு 500 வச்சு அவர் வளர்ந்துட்டுருப்பார், அந்த தோஷம் அப்படியே தான் இருக்கும்.
காலங்கள் மாறும்போது தான் நம்ம தோஷங்கள் கூட களையும். இப்போ சொல்லுவார், எடுத்து வந்து பேப்பரை காட்டும் போது சொல்லுவார்மா, உனக்கு நேட்டு வந்துருச்சுமா, ரிஷபராசிக்கு இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்களே. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், இந்த குருமங்கல யோகமும் சனி வக்ர பயிற்சி உங்களுடைய வாழ்நாளில் எவ்வாறு திருப்பு, அதாவது திருப்பு முனை இல்லைதா, டேக் டைவர்ஷன்லாம் இல்லை, உங்களை உயர்ந்த நிலைமைக்கு எடுத்து செல்லப்படும், டேக் டைவர்ஷன்லாம் இல்லை, உயர்ந்த படிக்கு எடுத்து செல்லக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்படும். ரிஷபராசி இனிமேல் தலை குனிந்து வாழத்தலை தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலங்கள் இறைவனே நம்மளுக்கு செயல் இறைவன் செயல் என்று சொல்லுவோம். அதனால தான் காகம் கூட கரையுது நம்மளுக்கு. அந்த காகத்துடைய தன்மை என்னென்னா, யாருன்னா ஒரு ஒளியை வந்து அப்படி தான் கொடுக்கும், இச்செயல் இறைவன் செயல் என்று சொல்லுங்கள். அதாவது இந்த முறை குருவோட சேரக்கூடிய மங்களம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் குருவும் சேர்ந்து அந்த சுக்கரன் என்ற வெள்ளை கூட ரிஷப வீட்டில் நம்ம வீட்டில் தான் சேர்றார். ஏற்கனவே ஜென்ம குரு நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம், அது வேறு, அதுவே சுபத்துவமாக மாறப்போகுது. நம்ம வாழ்வில் எல்லா விதமான நட்பரங்களும் கிடைக்கின்ற நாட்களாக மாறப்போகுது. ஐயா, இந்த 48 நாட்கள் ஏற்கனவே 139 நாட்களுக்குள்ளே தான் வருது. 48 நாட்களும் நல்ல யோகத்தையும் சனி பகவானுடைய பார்வையால் நம்மளுக்கு சுகம் என்று சொல்லக்கூடிய வீடு மன வாங்கலை. ஐயா, நான் வீடு கட்டாமல் நிறுத்திட்டேன், அதெல்லாம் என்னால் எதுவுமே பண்ண முடியல சாமி, ரொம்ப நாளாக நான் எடுபடுத்தினாலும் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா, நம்மளுக்கு சுபத்துவம் வாழ்ந்த தன்மை இப்போது கிடைச்சி நம்ம வாழ்விலையும் நாமும் ஒரு மனம் வாங்க போகிறோம், வீடு கட்ட போகிறோம். இது வரைக்கும் தொழில் செய்யலைங்க, நான் சொந்தமான எந்த பிஸ்னஸும் அடிச்சையில் அடிமை தொழில் தான் செய்து கொண்டிருக்கிறேன்னா, நம் வாழ்விலும் புதுவிதமான அனுபவத்தை கொடுக்க போகிறார். மங்களம் என்று சொன்னாலே முதல்ல மங்கல்யம், மாங்கல்யம் தான் முதல்ல கிடைக்கும், அதுதான் கிடைக்கும். வீடுனாவே நம்ம கணவன் சொல்லக்கூடிய வீட்டுக்கு நாம் இடம்பெயரக்கூடிய காலங்களாக அமையப்பெறக்கூடிய நாட்களை கையில, இதுதான் சொல்லணும். எல்லாருக்கும் ஜென்ம குருவில் ஜென்னில் குருவில் ரெண்டில் வந்தால் தாங்க உங்களுக்கு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் இல்லைங்க. ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி குரு பகவான், அவர் அமர்ந்திருக்கும் ஜென்மகுரு என்பது வனவாசமாக இருக்கப்பட்டாலும் நற்பலங்களை முழுவதும் கொடுக்கக்கூடிய நாட்களாகவும் வரப்போடு, அதுவும் இல்லாமல் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இடம் சேர்ந்து குருமங்கள யோகம் பெற்று உங்களுக்கு 5, 7, 9 எப்படி வேலை செய்தோ அந்த 7, 8 வேலை செய்து உங்கள் வாழ்வில் புதுமனை வாழ்வு, அதாவது திருமண வாழ்வை நிரூபிக்கின்ற நாட்களாக ரிஷபராசிகாரங்களுக்கு 99 பாகம் தோஷங்கள் நிவர்த்தி செய்யும். ஐயா, எனக்கு செவ்வாய் தோஷங்குது, நாகதோஷங்குது, இதெல்லாம் எல்லாத்தையும் அடித்து தள்ளிட்டு உங்கள் வாழ்வில் புதுமண தம்பதி என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை முதல்ல கொடுக்க போதும். ஐயா, இதுக்காக திருமணத்துக்காக காத்துட்டுருக்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்காருக்கு தான் சொல்கிறேன், இது பேரெல்லாம் நினச்சிக்க போகிறீங்க. ரிஷபராசி திருமணத்துக்காக வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கும், அதாவது வரணை தேடிட்டுருப்பாங்க. நாங்கள் ஐயா கணவனை பார்க்குறோம், நம்மளுக்கு பார்த்தா பொண்ணு பார்த்தா செட் ஆகலை, நாம் போய் வந்தால் அந்த பொண்ணு செட் ஆகிடுது, ஆமாம் அப்படின்னு நினச்சிருப்போம். பொண்ணுக்காரன் பார்த்துட்டு போவான், அவன் கல்யாண பையனுக்கு செட் ஆகிடும், அந்த மாதிரி சூழ்நிலைலாம் நிறைய பேர் கொடுத்துருந்தது. அந்த குடும்பத்து பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வாழ்வில் இனிமேல் தொந்தரவே கிடையாதுங்க, நம் வாழ்வில் இனிமேல் வெற்றி தான். அதுவும் இல்லாமல் குழந்தை பேர், நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த முளை இந்த குருமங்கல யோகம் பெறக்கூடிய நாட்களில் சுபத்துவமாக மாறி எல்லாமே சுபராக மாறப்போகுதுங்க. நம் வாழ்வில் எல்லாமே சுப, 12 அதிபதி அல்லவா, அவரே 7 அதிபதி, தம் இல்லறம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்து நம் வாழ்வில் எல்லா விதமான நற்பலங்களும் கொடுக்கப்படுறது. ஒரே வாரத்தை நற்பலங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியமாக ரிஷபராசிக்கு ஏற்றம் தரக்கூடிய காலம்தான் இந்த காலம். ஐயா, இது வரைக்கும் எதிர்பார்த்துருப்போம், ஐயா ஒரு 1 ஏக்கராவது நாம் வாங்க மாட்டோமா, விவசாயம் செஞ்சதுக்கு 1 ஏக்கராவது இருந்தால் மாடு 4 மாடு வாங்கி வச்சுக்கிட்டு முடிச்சிக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். கம்பெனி மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களாகட்டும், இது வரைக்கும் கீழ்மட்டத்தில் இருந்து கடன் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிகாரங்களுக்கு அனைவருக்குமே சொல்கிறேன், இந்த முறை உளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் நம் வாழ்வில் கிடையாது. நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம், ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு தான். இது வரைக்கும் அடிமை தொழில் தான் செஞ்சுருப்போம், இப்போ சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய காலங்களாக வரப்போகுது. வேலை செய்திங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ், நம்ம கடையோ கடை சார்ந்த விஷயமோ கம்பெனியோ கம்பெனி சார்ந்த விஷயங்களோ எடுத்து செய்ய தான் போகிறோம். ரிஷபராசி இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி கூடி போகக்கூடிய காலங்கள் கிடையவே கிடையாது. வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் வெற்றி 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 தான். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் என்று சொல்கிறோமில்ல, இறைவன் அதுதான் சொல்லிடுறான். சதாஸ்து என்ற வார்த்தை நாம் என்ன வேண்டுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலம் நம் பொன்னான காலம் என்று எடுத்துக்கோம். ஐயா, அந்த 4/11 வரைக்கும், ஏன்னா அந்த 4/11 இதுக்கு மேலே நம் வாழ்வில் எல்லாமே வெற்றி தான். நம்மளுக்கு நவம்பர் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொந்தரவான காலங்கள் என் வாழ்வில் இனிமேல் 139 நாட்கள், 140 கூட வச்சுக்க நான் வேணாலே சொல்லணும். இனிமேல் நம் வாழ்வில் கெடுதனான விஷயங்கள் கிடையாது, நன்மை தரக்கூடிய விஷயங்களும்
வேலையில் ஏதேனும் இடமாற்றங்கள் எதனா கிடைச்சா கண்டிப்பாக பயன்படுத்திக்கக்கூடிய காலமாக ரிஷபராசி. கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கட்டும், ரோகிணியாக இருக்கட்டும், ரோகிணி கொஞ்சம் சற்று கலக்கமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுவும் சரியாகக்கூடிய காலங்கள் ஓரிரு மாதங்களுக்குள்ளே நம்மளுக்கு எல்லாமே சரியாயிட போகுது. அதுவும் இல்லாமல் மிருகசீரிசத்துக்கு வாழ்க்கையில் புதுவிதமான மாற்றங்களை தெரியக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறப்போகுது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் ஸ்ரீமன் நாராயணனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில், அதாவது வெங்கடாஜலபதி சீனிவாசனை வழிபடவும் அந்த அரங்கநாத பெருமானை வழிபட ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய ரங்கநாயகியும் ரங்கநாதனையும் வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.